சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்கள் பாதையில் ஒரு புதிய தொடக்கம். வழி தெரியா உங்கள் வாழ்க்கை தெளிவடைய புதிய பாதை, வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். மிஸ் பாம் பிரைஸ் ஜீசஸ் மினிஸ்ட்ரி பிரசன்ஸ் மகிமையானவரே ஆடியோ சிடி. பாடிய இந்த மகிமையானவரே சிடியை நீங்கள் பெற விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9090922942 9894 9294 மற்றும் எல்லா கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கும். இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய பாதை என்ற தொடர் மூலமாய் வாழ்த்துகிறேன். பிரபு இயேசு மசீஹ் கே அற்புதம் சே ஏஞ்சல் டிவி கே தர்ஷகோ கோ நைரா நமக்கு இஸ் காரியக்ரம் கே துவாரா வந்தனா தேதா ஹூ. எத்தனையோ பேர் மன கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கையில் லோக் மானசிக ரோக் சே பல்ஹீனதா சே போஜ் சே இஸே தேக் ரஹே ஹே. இந்த நேரத்தில் தானே கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். இஸ் சமய மே ஹி பரமேஸ்வர் ஆப்கோ சங்கா கர்னே வாலே ஹே. வேதத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். வச்சன் சே காரிய கோ ஹம் தியான் கர்னே வாலே ஹே. மத்தேயு 8:5 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தி அத்தியாய் 8:5 சே மே படுத்தா ஹூ சுனியே. இயேசு கப்பர்நாகமிலே பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரர் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை பணிந்து கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பார்த்துறேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை நோக்கி போ என்றால் போகிறான், மற்றொருவனை நோக்கி வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஜப் கபர்னவுமே ஆயா தோ எக் சூபேதார் உன்கே பாஸ் ஆக்கர் உன்சே விந்திகி, ஹே பிரபு, மேரே சேவக் கர் மே லக்வா ரோக் சே பஹுத் துகி படா ஹே. உஸ்னே உஸ்ஸே கஹா மே ஆக்கர் உஸே சங்கா கருங்கா. சூபேதார் நே உத்தர் தியா, ஹே பிரபு, மே இஸ் யோகி நஹி கி தூ மேரி சத் தலே ஆயே, பரந்து கேவல் முக் சே கே தே தோ மேரா சேவக் சங்கா ஹோ ஜாயேகா, க்யோங்கி மே பி பராதீன் மனுஷ்ய ஹூ ஔர் சிபாஹி மேரே அதீன் ஹே. ஜப் மே ஏக் சே கேதா ஹூ ஜா தோ வோ ஜாதா ஹே, ஔர் தூஸ்ரே சே ஆ தோ வோ ஆதா ஹே, ஔர் ஜப் அப்னே தாஸ் சே கேதா ஹூ யஹ கர் தோ வோ கர்தா ஹே. யே சுன்கர் யீஷு கோ அச்சம்பா ஹுவா ஔர் ஜோ உன்சே பீச்சே ஆயே தே உன்சே கஹா, மே தும்ஸே சச் கேதா ஹூ கி மேனே இஸ்ரேல் மே பி ஐசா விஸ்வாஸ் நஹி பாயா, ஔர் தும்ஸே கேதா ஹூ கி பூர்வ ஔர் பஷ்சிம் சே பஹுத் சே லோக் ஆகர் அப்ராஹாம் ஔர் ஈசாக் ஔர் யாக்கூப் கே साथ स्वर्ग में राज्य में बैठेंगे, परंतु राज्य के संतान बाहर अंधकार में डाल दिए जाएंगे, वहां रोना और दांतों का पसीना होगा. तब यीशु ने सुबेदा से कहा, जा, जैसा तेरा विश्वास है वैसे ही तेरे लिए हूँ, और उसका सेवक उसी घड़ी झंगा हो गया. ये बड़ा आश्चर्य है,
देखिए कितना आश्चर्य है। सुगत काना पड़ीकले पारंग चंगा होने का कदमों को देखिए। नूट का अधिपति यीशु विलतल वरखरा सुईबेदार यीशु के पास आते हैं। अवन काह वारा बल्ले पारंग उसके लिए वो नहीं आया। देखिए अवन तिल व्याले पार कर वन व्याधि आये रखरा उसका सेवक रोगी थे। आगे नूट का अधिपति वंदे हल्ला सुलगरान पारंग इसलिए देखिए सुबेदार आकर क्या कहते हैं। முதலாவது அவன் சொல்லுகிறது ஆண்டவரே என்று சொல்கிறான். पहला वो कहते हैं हे प्रभु ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்கிறான். प्रभु यीशु मसीह को प्रभु स्वीकार करते हैं। அவரால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறார். वो विश्वास करते हैं उनसे मुमकिन है। இன்றைக்கு अनेகர் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? क्या जानी लोग प्रभु यीशु मसीह को प्रभु के रूप में स्वीकार करते हैं? நீங்கள் ஆண்டவராய இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? क्या प्रभु यीशु मसीह को प्रभु के रूप में स्वीकार करते हैं? கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு சுகத்தை தருவார். परमेश्वर जरूर आपको चंगा करेंगे। நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்கிறார். இந்த சூபேதார் பிரபு இயேசு மசீஹ் கோ பிரபு கே ரூப் மே ஸ்வீகார் கர்தே ஹே. அந்த நாட்களில் பல இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். उन दिनों में कई इश्रेलियों थे। येसु मेसिया என்று ஏற்றுக்கொள்ளவில்லை। ஈஷு को மேசியா के रूप में स्वीकार नहीं किया। அவர் போய் சொல்லுகிறார் என்று குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள். वो उनमें दोष ढूंढने चाहते थे, कहते थे कि वो झूठ कहते हैं। சிலர் பொறாமையினால் அவருக்கு விரோதமாய் பேசினார்கள். कुछ लोग ஈஷா से उनके विरोध बात करते थे। சிலர் தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டுவதற்காக இயேசுவை எதிர்த்தார்கள். कुछ लोग ஈஷு के विरोध में आए थे कि वो ये दिखाएं वो ஈஷு से बड़े हैं। ஆனால் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே என்று சொல்கிறார். लेकिन इतना बड़ा घटना में प्रभु यीशु मसीह को प्रभु बताते हैं। நீங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆ பிரபு யீசு மசீஹ் கோ பிரபு கே ரூப் மே ஸ்வீகார் கீஜியே. இரண்டாவது பாருங்கள். दूसरा देखिए। அவன் தன் வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான். वो अपना सेवक के लिए बोलते हैं। என் வேலைக்காரன் கொடிய வியாதியில் இருக்கிறான். मेरा सेवक बहुत रोगी थे। அவன் தனக்காய் அல்ல. वो अपने के लिए नहीं। பிறருக்காக அவன் பாரத்தோடு நிற்கிறான். दूसरे के लिए बोझ से खड़ा हुआ है। உங்களுடைய வியாதி சுகம் क्या आपका रोग चंगा होना है? மற்றவர்களுடைய பாரத்தை புரிந்து கொண்டு அதற்காக ஜெபியுங்க. दूसरों की बोझ को சுமக்கற உங்க लिए प्रार्थना कीजिए. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அய்யூப் जब अपने दोस्तों के लिए प्रार्थना किया तब उसका रोग चंगा हुआ. இது ஒரு ரகசியம். यह एक रहस्य है. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். दूसरों के लिए प्रार्थना करते समय हम आशीष पाते हैं. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். हम जो बोझते हैं उसे ही काट सकते हैं. ஆகவே மற்றவர்களுக்காக பரிந்து பேசுங்க. இஸ்லே दूसरों के लिए प्रार्थना कीजिए. உங்களை போல கொடிய வியாதியோடு கஷ்டப்படுகிறவர்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுங்க. आप जैसे बहुत कठिन रोग में पीड़ित लोगों के लिए आप प्रार्थना कीजिए. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை பார்த்து உங்களை பரிபூர்ண சுகப்படுத்துவார். परमेश्वर आपकी प्रार्थना को देखकर आपको पूर्ण रूप से चंगा करेंगे. பரிந்து பேசுகிற ஜெபம் மிக முக்கியமானதா இருக்கிறது. दूसरों के लिए प्रार्थना करना प्रार्थना बहुत मुख्य है. இந்த நூற்றுக்கு அதிபதியை பாருங்கள். இஸ் சூபேதார் கு देखिए. தன் வேலைக்காரனுக்காக கப்பர்நகுப்புக்கு ஓடி வருகிறான். अपने सेवक के लिए கப்பர்நகும் को दौड़ कर आते हैं. இயேசுவினிடத்தில் வருகிறான். यीशु के पास आते हैं. இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான். यीशु से बताते हैं. ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய வியாதியினால் கஷ்டப்படுகிறான். பிரபு यीशु मसीह मेरा सेवक बहुत दुखी थे और रोगी थे. ஆகவே அவனை சுகமாக்க வேண்டும். இஸ்லே உன்னை चंगा करना है. மூன்றாவது அவன் சொல்லுகிறதை பாருங்கள். देखिए तीसरा वो क्या बताता है. என் வேலைக்காரன் கொடிய திமிர்வாத நோயினால் கஷ்டப்படுகிறார். मेरा सेवक लकवा रोग से बहुत दुखित है. திமிர்வாதம் என்பது கொடிய நோய். लकवा रोग बहुत कठिन है. என் அன்பு சகோதர சகோதரிகளே. பிரிய பாயோ ஹர் பெனோ. இன்றைக்கு நோயினால் கஷ்டப்படுகிறீர்களோ? क्या आप रोग से बहुत दुखित है? எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது. கை ரோக है. ஐயா இந்த புற்றுநோய் எனக்கு சுகமாகாதா என்று கலங்குகிறீர்களோ? क्या आप दुखित है? क्या यह कैंसर चंगा नहीं होगी? ஐயா இதயத்தில் உண்டான அடைப்பு எனக்கு நீங்காதோ என்று கலங்குகிறீர்களோ? क्या आप दुखित है? हृदय में होने वाली समस्याएं मेरे लिए चंगा नहीं होगी? ஐயா ரெண்டு முறை ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, நான் பிழைப்பேனோ என்று கதறுகிறீர்களோ? क्या आप रोते हैं? मुझे दो बार हार्ट अटैक आया है, क्या मैं जीवित रहूंगा? ஐயா இந்த ஸ்ட்ரோக் வியாதியினால் என்னால் உண்டம் நிற்க முடியவில்லை. இந்த ஸ்ட்ரோக் ரோக से मैं खड़ा नहीं हो सकता. இந்த வாத நோய் என்னை வாட்டுகிறது என்று கலங்குகிறீர்களோ? क्या आप रोते हैं? इस लकवा रोग मुझे बहुत दुख देती है. வியாதி கொடியது. रोग बहुत कठिन है. வியாதி கொடூரமானது. रोग बहुत क्रूर है. அது உங்களை எருக பிடித்து தவிக்க செய்யும் பொழுது நீங்கள் கதறி அழுவீர்கள். वह आपको कठिन रूप से पकड़कर दुखित होते समय आप बहुत रोएंगे. இப்படித்தான் யோபு அழுதார். இஸ்ரேஹி ஐயூப் ரோயா. யோபு குழந்தைகள் எல்லாவற்றையும்
இழந்தா. அய்யோ அப்னா சப் பச்சா கோ கயா. கன்னடத்தில் உள்ள சொத்துக்களை இழந்தா. அப்னா சம்பத்தி கோ கயா. அப்பொழுதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினா. உஸ் சமய பரமேஸ்வர் கோ தன்யவாதியா கி பரமேஸ்வர் தி ஔர் பரமேஸ்வர் நே லி. வியாதி வந்த பொழுதோ கதறி எழுதா. லேகி ரோக ஆதே சமய பஹுத் ரோயே. பூமியே என் கண்ணீரை மூடி போடாதே. இஸ் தர்த்தி மே ஆன்சு கோ நீச்சி பாவோ. பாதாளமே என் இரத்த கண்ணீரை மூடி போடாதே. ஒரு படை தளபதி இருந்தா. சிரியா தேஷ் மே நாமா நாமக் எக் சேனாபதி தே. அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. உசே கோட்டி ஆயி கலங்கி அழுதிருப்பா. பஹத் ரோயே ஹுங்கி. எலிசா என்ற தீர்க்க தரிசனத்தால் ஓடி வருவா. எலிசா நாமக் பவிஷ்ய தக்தா கே பாஸ் டவுட் கராதா ஹே. எலிசா சொல்லுகிறா. எலிசா பதாதே ஹே. ஓ யோர்தான்ல 7 முறை முழுகு. ஜாக்கர் எர்தான் மே 7 பார் டுப்கி மார். அது செய்தான் சுகமானா. உசே கியா சங்கா ஹுவா. ஆகவே நோய் மிக கஷ்டப்படுத்தும் பிரியமானவர்களே. இஸ்லிய பிரிய ரோக் ரோக் பஹுத் கஷ்ட தேகி. வாழ்க்கை கசப்பாக்கி விடும். ஜீவன் கோகி கடுவா பனாயேகி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பிரபு ஈசு மசீ ரோக் சே அமே சுட்காரா தேதே ஹே. ஆகவே விசுவாசிப்போ. இஸ்லியே ஹம் விஸ்வாஸ் கரே. இயேசுவின் அன்பை பாருங்க. ஈசு கே பிரேம் கோ தேகியே. 4வதாக இயேசு சொல்லுகிறார் நான் வருக. 14 ஈசு பதாதே ஹே மே ஆதா ஹூ. நான் வந்து அவனை சுகமாக்குவேன். மே ஆகர் உசே சங்கா கருங்கா. இயேசுவின் அன்பை பாருங்க. ஈசு கே பிரேம் கோ தேகியே. அவரே இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள் இறங்கி வருகிறார். அப் வோஹி ஆப்கி கர் கே அந்தர் ஆதே ஹே. எதற்காக என்னிடத்தில் ஆப் மேரே பாஸ் ஆனே கே லியே மே யோகி நஹி ஹூ. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆப் முக் சே கஹ தே காஃபி ஹே. அவன் சுகமடைவா. வோ சங்கா ஹோ ஜாயேகா. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காத்திருங்க. இஸ் பிரகார் கே விஸ்வாஸ் கே சாத் இந்தசர் கீஜியே. இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவா. ஆஜ் பரமேஸ்வர் ஏக் ஷப்த் பதாயேங்கே. ஆண்டவராய இயேசு ஒரு முறை உங்களை தொடுவா. பிரபு ஈசு மசீஹ் சிர்ஃப் ஏக் பார் ஆப்கோ சூவேங்கே. பாரி பூர்ண சுகத்தை அடைவீர்கள். ஆப் பூர்ண ரூப் சே சங்கா பா ஜாயேங்கே. இயேசுவின் வார்த்தையின் மேல் உண்டான விசுவாசம். ஈசு கே ஷப்தோம் பர் ஹோனே வாலி விஸ்வாஸ். இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆப் பூர்ண மனுஷன்தான் முகத்தை பார்க்கிறான். சிர்ஃப் மனுஷ ஹி மூக்கோ தேக்தா ஹே. தேவன் நம்முடைய ஹிருதயத்தை பார்க்கிறான். பரமேஸ்வர் அப்னே ஹிருதய கோ தேக்தே ஹே. பயபக்தியோடு காத்திருங்க. பய கே சாத் இன்தஸார் கீஜியே. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரமேஸ்வர் ஆப்கோ ஆஷிஷ் கரே. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்ப பிரார்த்தனா கர்னி வாலே ஹே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பவித்ர அச்சே பிதாஜி ஆப்கோ தன்யவாத். இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பி அரியே லோக் கோ அப் தேக்கியே. ஒவ்வொருவருடைய வியாதிகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. அரியே கே லோக் கே ரோக் கோ அப் தேக்கியே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் வெளியேறுவதாக. ஈசு மசீஹ் கே நாம் சே சப் ரோக் பாஹர் ஹோ ஜாவோ. பொல்லாத ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. துஷ்ட ஆத்மாயே ஷரீரோ சே பாஹர் ஆவோ. குடும்பங்களில் உண்டான செய்வினைகள் பில்லி சூனிய கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பரிவாரோ மே ஹோனே வாலி ஜாது ஔர் டோனா கி பந்தனே ஈசு மசீஹ் கே நாம் சே பாஹர் ஆவோ. ஐயா எங்கள் வீட்டுக்கு விரோதமாய் செய்வினை வைத்து விட்டார்கள். மேரே கர் கே விரோத் மே டோனாப்பன் கியே ஹே. பெல்லி சோனியம் பண்ணி விட்டார்கள். ஜாது கியே ஹே. மந்திரவாதம் பண்ணி விட்டார்கள். ஜாது ரக்கே ஹே. என்ற கலங்குகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஐ சே ரோனே வாலே ஹர் ஏக் பரிவார் கே லியே மே பிரார்த்தனா கர்த்தா ஹூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டும் குடும்பத்தை விட்டும் வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன்.
मैं आज्ञा देता हूँ कि यीशु मसीह के नाम से शरीरों से और परिवारों से बाहर आओ। जादू की बंधने अब टूट जा रही है। सोने कट्टकल मुर्रिक टोना की बंधने अब टूट जा रही है। विडुदलै उंडाय इरुक्किरदु। आज आप स्वतंत्रता पाते நுரையீரல் புற்றுநோய் ஜிகர் கேன்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமாகிறது। இயேசு மசீஹ் நாம் சே அப் சங்கா ஹோ ரஹி ஹே। அதே நான் பார்க்கிறேன் சே மே தேக்தா ஹூ। இயேசுவின் நாமத்தில் உன் சுகத்தை பெற்றுக்கொள்। இயேசு மசீஹ் நாம் சே तुम्हारा சங்காபன் பாலோ। இப்பொழுது பெற்றுக்கொள் அப் பாலோ। உடல் சம்பந்தமான வியாதிகள் ஆந்தோ சே பந்தனோ ரோ। உடலில் உண்டான புண்கள் ஆந்தோ மே ஹோனி வலி ஃபோடே। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாவதாக। இயேசு மசீஹே நாம் சே பூர்ண சங்காபன் பாலோ। தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி। தன்யவாத் பரமேஸ்வர் கா சாமர்த்தி நீச்சே ஆ ரஹி ஹே। குருட்டுத் தன்மை அந்தாபன் கண்களில் உண்டான குருட்டுத் தன்மை ஆங்கோ மே ஹோனி வலி அந்தாபன் மங்களான கண்கள் துந்துலா ஆங்கே। நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் பிரகாசமாய் தெரிவதாக। பிரபு இயேசு மசீஹே நாம் சே பிரகாஷித் ஆங்கோ கோ பாலோ। எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆ பரமேஸ்வர் கா சாமர்தாதி ஹே। இதோ என் ஆவியிலே நான் பார்க்கிறேன் உசே மேரே ஆத்மா மே மே தேக்தா ஹூ। யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கோயி ஐசே பதாதே நான் இனி உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இஸ்கே பாத் முஜே இஸ் தர்த்தி மே ஜீனே கே லியே கோயி உபயோக் நஹி ஹே। கொலை செய்து கொள்ள போகிறேன் நான் ஆத்மஹத்யா கர்ணி வாலா ஹூ। தூக்கு போட்டு மரித்தால் நலமாய் இருக்கும் என்று உன் மனதிலே யோசிக்கிறாய் तुम्हारे मन में सोचते हो कि आत्महत्या करने से बेहतर होगी। यीशु क्रिस्त उन अरगामेल वरगरा यीशु मसीह तुम्हारे पास आते हैं। निंजले तट्टुगरा तुम्हारे छाती पर पीटते हैं। भयपड़ादे मत डरो मरित पोवदिल्ले तुम नहीं मरोगे। उन्ने नाने वाड़ा वैपे तुम्हें मैं जीने करूंगा। धैर्य पड़े धैर्य हो उन्हें प्रकाशित चैवे तुम्हें प्रकाशित करूंगा। उन्हें பெரியவனாக்குவே तुम्हें बड़ा करूंगा। धैर्य पड़े धैर्य हो उन्हें பெரியவளாக்குவே तुम्हें बड़ा करूंगा। धैर्य पड़े धैर्य हो जाओ। தற்கொலை எண்ணத்தை விட்டுவிடு என்று இயேசு சொல்கிறார். இயேசு बताते हैं आत्महत्या की सोच को तुम छोड़ दो। இப்பொழுது உங்கள் மனம் மாறுகிறதற்காய் நன்றி। धन्यवाद अब आपका मन बदलती है। நன்றி இயேசு சுவாமி। धन्यवाद यीशु मसीह। கைகள் நீட்ட மடக்க முடியாத ஒரு தன்மை। हाथों को उठाना और नीचा नहीं करने की स्थिति। அப்படிப்பட்டவரை பார்க்கிறேன் उस तरह के मनुष्य को देखता हूँ। உன் இடது கை நீட்ட மடக்க முடியாமல் இருக்கிறது। तुम्हारा बाई हाथ नहीं उठा सकते हो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் கரத்தை நீட்டுவாயாக। यीशु मसीह के नाम से तुम्हारे हाथ को उठाओ। அந்த கரம் சரியாகிறதற்காய் நன்றி। धन्यवाद वह हाथ सही हो रही है। நன்றி இயேசு சுவாமி। धन्यवाद यीशु मसीह। நன்றி இயேசு சுவாமி। धन्यवाद यीशु मसीह। ஒரு சிலர் டிப்ரஷன்ல இருக்கிறீர்கள். कुछ लोग बहुत डिप्रेशन में हैं। மன அழுத்தத்தினாலே கதறி கொண்டிருக்கிறீர்கள். मन की दबाव से आप बहुत रोते हैं। அந்த டிப்ரஷனோ இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக। उस डिप्रेशन रोग यीशु मसीह के नाम से चंगा हो जाओ। அந்த மனனோ இயேசு நாமத்தில் மனதை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். உஸ் மானசிக ரோக் கோ ஆஞ்ஞா தேதா ஹூ கி இயேசு மசீஹ் கே நாம் சே பாஹர் ஆவோ। இயேசுவின் நாமத்தினால் இயேசு மசீஹ் கே நாம் சே இயேசுவின் நாமத்தினால் இயேசு மசீஹ் கே நாம் சே ஒரு சிலரை பயம் ஆட்கொள்கிறது। कुछ लोगों को भय पकड़ लेती है। மற்றவர்கள் வந்து அடித்து விடுவார்களோ क्या दूसरे लोग आकर पीटेंगे। மற்றவர்கள் பயமுறுத்துவார்களோ என்று கலங்குகிறேன். आप बहुत दुखी थे कि दूसरे लोग आपको दुख देंगे। यीशु கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பயத்தின் ஆவி வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். मैं आज्ञा देता हूँ कि यीशु मसीह के नाम से वह भय की आत्मा बाहर आओ। ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் प्रभु यीशु बताते हैं விசுவாசமனும் கேடயத்தை கரத்தில் பிடித்துக்கொள் विश्वास की डाल को अपने हाथ में पकड़ लो। देवन उन्हें आशीर्वदिकरा परमेश्वर आपको आशीष देते हैं। சிம்சோன் சிம்சோன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார் பிரபு பரமேஸ்வர் आपको बल देते हैं। உன் பலவீனம் நீங்கி போகிறது तुम्हारा बलहीनता बाहर जाती है। ஆண்டவராகிய இயேசு நல்லவர் பிரபு இயேசு அச்சே हैं। அவருடைய கிருபை என்றும் உள்ளது उनका कृपा सदा है। அவருடைய சமாதானம் உன்மேல் கடந்து வருகிறது उनका शांति तुम्हारी ऊपर आती है। அதற்காக நன்றி சொல்லுங்க उसके लिए धन्यवाद दीजिए। பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பவித்திர பிதாஜி आपको धन्यवाद। நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி आपकी ये चमत्कार कार्यों के लिए धन्यवाद। குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கட்டளையிடுவீராக जिन लोगों को बच्चा नहीं है उनको बच्चा की आज्ञा दीजिए। திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்களை கட்டளையிடுவீராக जो लोग शादी के लिए इंतजार करते हैं उनके लिए शादी की आज्ञा दीजिए। நீர் ஆசீர்வதியும் அப்பா आप आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஆருமை பிதாவே। இயேசு மசீஹ் கே நாம் சே பிரார்த்தனா करते हैं पिताजी। ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமென் ஆமென். பரமேஸ்வர் आपको आशीष करके रक्षा करें ஆமீன் ஆமீன்।
தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட மூன்று முறை பேசினார். The Lord God spoke to me for 3 times. நீ எனக்காக எழும்பி பெத்தேல் என்ற ஒரு தீர்க்கதரிசன மையத்தை கட்டு. You rise up for me and construct a Bethel prophetical building. ஏன் ஆண்டவரே என்று கேட்டேன். I asked why Lord. சபையிலே தீர்க்கதரிசன போதகர்களை எழுப்ப வேண்டும். I have to rise up prophetical pastors in the church. விசுவாசிகள் எழுப்ப வேண்டும். Believers has to rise up. சுகமளிக்கும் ஆராதனை நடைபெற வேண்டும். Healing service should be conducted. ஆகவே இதற்கான கருத்தரங்குகள் செமினார்கள் இவைகளெல்லாம் நடத்தப்பட வேண்டும். So the conferences and seminars for this to be conducted. அதற்காக உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். So I have chosen you for that. இவைகளை ஆண்டவராகிய இயேசு சொன்னார். Lord Jesus told these things. அந்த கட்டடம் கட்ட வேண்டிய வரைபடம் பிளான் இதையும் கொடுத்தார். Also he gave the plan to construct the building. நான் கேட்டேன். I asked. ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே. Lord, I have nothing with me. நான் எதை கொண்டு இடம் வாங்குவேன்? With what I will purchase a land? எதை கொண்டு நான் அந்த கட்டடத்தை கட்டுவேன்? With what will I build a building? நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன். I told God. நான் என் பிள்ளைகளை ஏவுவேன். I will induce my children. அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள். They will give to you. என்று தேவனாகிய கர்த்தர் பேசினார். The Lord God spoke like that. என் அன்பு தேவ பிள்ளைகளே. My dear children of God. இந்த இடம் வாங்குவதற்கு 1 crore rupees To purchase this land, I need 1 crore rupees. ஒரு ஏக்கர் இடம் வாங்க வேண்டும். To purchase 1 acre land. அதற்காக 100,000 கொடுக்கிற 100 பேர் தேவை. For that, I need 100 people who gives 1 lakh rupees. இன்னும் அப்படி இல்லாவிட்டாலும் உங்களுக்கு முடிந்ததை உதவுங்கள். Even if not, you please help with the offering that you can give. தேவன் உங்களை செழிக்கவும் குளிக்கவும் ஆசீர்வதிக்கவும் செய்வார். The Lord God will bless you abundantly with prosperity. ஒரு குறை இருக்காது. There will not be any lack. ஆகவே இதற்காக உதாரத்துவமாய் உதவுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமாய் நான் கை நீட்டி உங்களிடத்தில் கேட்கிறேன். So in the name of the Lord Jesus Christ, I stretch my hand and ask you. வங்கியின் விவரங்கள், அக்கவுண்ட் நேம், பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9160200447250444, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793, அண்ட் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபெடிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9170100312217 84, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: பெத்தேல் ப்ராஃபெடிக் மினிஸ்ட்ரி, 45 ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. எங்களுடைய முகவரி: பெத்தேல் தீர்க்க தரிசன ஊழியங்கள், தபால் பையன் 1, செக்காளை, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், 63001. தொடர்புக்கு 8760568546 மற்றும் 7373730576.